சிறந்த முறையில் கண் பரிசோதனை செய்ய ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ் நீலகிரியின் பிரம்மாண்டமான ஆப்டிகல் ஷோரூம் கமர்ஷியல் சாலை ஊட்டி. நீலகிரி மாவட்டம் ஊட்டி ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைமை அலுவலகத்தை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா திறந்து வைத்து சங்க நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். நீலகிரி மாவட்டத்தில் நகராட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி ஆகிய பகுதிகளில் இயங்கும் மார்க்கெட் கடைகளின் வாடகை சதவீதத்தை சீர் செய்வதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் MK Stalin அவர்கள் வழிகாட்டுதல் கமிட்டி அமைத்துள்ளதாகவும், அந்த கமிட்டி மூலம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் மூலம் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வாடகை விகிதத்தை முறைப்படுத்தி உரிய வாடகை பணத்தை வசூலிப்பதற்கு பரிந்துரை செய்ய இருப்பதாகவும், நகராட்சி அதிகாரிகள் முறையான வாடகை பணத்தை வசூலிக்கும்படியும் கடைகள் சீல் வைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக வலியுறுத்துவதாகவும், தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கடைகளில் பயன்படுத்துவதில்லை எனவும், வெளிநாடு தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கும் சிப்ஸ் பாக்கெட் போன்ற பொருட்களில் பிளாஸ்டிக் பயன்படுத்துவது உள்நாட்டு வணிகத்தை ஒட்டுமொத்தமாக முடக்குவதாகவும், தமிழக அரசு இதனை கருத்தில் கொண்டு உள்நாட்டு வணிகம் பாதிக்காதவாறு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கவிதா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸின் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பேரமைப்பின் சார்பாக இன்று பல்வேறு சட்டங்களுடைய விதிகளை வியாபாரிகள் கடைபிடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டு முறையாக நீலகிரி மாவட்டம் தலைமை அலுவலகமாக மாவட்டத்தினுடைய தலைவர் குன்னூர் பரமேஸ்வர் தலைமையில் ஒரு அற்புதமான ஒரு அலுவலகம் இது திறக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கின்ற சட்டங்கள், குறிப்பாக இங்கு எங்களுக்கு இருக்கின்ற பெரிய பிரச்சனை என்பது ஊட்டி மார்க்கெட் வாடகை பிரச்சனை, குன்னூர் மார்க்கெட் வாடகை பிரச்சனை, இந்த கோத்தகிரி இது போன்ற பல்வேறு மார்க்கெட்டுடைய வாடகை பிரச்சனை கடுமையாக எங்களை எதிர்கொண்டிருக்கின்றோம். நீண்ட நெடிய ஆண்டுகளாக தமிழ்நாடு வணிகுறை பேரமைப்பினுடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த நகராட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி வாடகை விகிதத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் கமிட்டி அமைத்திருக்கிறார்கள். அந்த கமிட்டியிலே எங்களுடைய பேரமைப்புடைய பொதுச் செயலாளர் கோவிந்தராஜலு, வேலூர் மண்டலத்துடைய தலைவர் ஞானவேலை அந்த கமிட்டியிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். அது டிசம்பர் இந்த வருகின்ற வாரத்தில் அந்த அதிகாரிகளோடு எங்கள் பேரமைப்பு நிர்வாகிகளும் கூட்டத்தில் பங்கேற்று மார்க்கெட்டில் இருக்கின்ற வாடகை பிரச்சனையை சீர் செய்வதற்கு ஒரு நியாயமான வாடகை முறையோடு அது முறையாக நடத்துவதற்கு அந்த கமிட்டி பரிந்துரை செய்ய இருக்கிறார். ஆகவே அதுவரை இங்குள்ள ஆணையர் மாண்புமிகு மரியாதைக்குரிய கலெக்டர் அவர்கள் எல்லாம் மார்க்கெட் வியாபாரிகளை வாடகை தர வேண்டும் என்று முறையான வாடகை வசூலித்துக் கொள்ள வேண்டுமே தவிர கடுமையாக நெருக்கடி செய்ய வேண்டாம், சீல் வைப்பு என்பது அறவே இருக்கக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று பிளாஸ்டிக் பொருள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 14 பிளாஸ்டிக் பொருள் தடை செய்யப்பட்டதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு எங்குமே நாங்கள் பயன்படுத்துவதில்லை. ஆனால் உள்நாட்டு வணிகத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கக்கூடிய சூழலாக கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக அந்த சட்டங்கள் இருப்பதாக வியாபாரிகள் மத்தியிலே அச்சுறுத்தல் போய்கொண்டிருக்கிறார். இதற்கு ஒரு உதாரணம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த வெளிநாட்டு கம்பெனிகள் ITC பிஸ்கட் ஆகட்டும், பிரிட்டானி ஆகட்டும், இந்த குறுகுறு பெப்சி போன்றதெல்லாம் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக். ஆனால் நம்ம சாதாரண நம்ம உற்பத்தியாளர்கள் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் என்பது சுழற்சி முறைக்கு வரக்கூடிய பிளாஸ்டிக். ஆனால் அவர்களுக்கு அனுமதி, நம்மளுக்கு அனுமதி இல்லை என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு ஏற்றுக்கொள்ளாது. அதையும் அரசு உடனடியாக நியாயமான முறையில் உள்நாட்டு வணிகம் பாதிக்கப்படாத வகையில் அதை சட்டம் திருத்தம் செய்து இந்த அகில இந்திய அளவில் சட்டம் பிறப்பித்திருக்கிறார்கள். அதோடு இணைக்கப்பட்டு வணிகம் முடங்காத சூழலை உருவாக்க வேண்டும். இன்று பல்வேறு சட்ட விதிகள், இன்று உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டங்கள் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். வணிக வரித்துறை மூலமாக GST சட்டங்கள் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது.
இந்த மாற்றங்கள் எல்லாம் எங்களுக்காகவா இல்லை கார்பரேட் கம்பெனிக்காகவா என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. இதை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்க வேண்டும். ஏறக்குறைய 1 கோடி பேர் வணிகர்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வாதாரம் உங்கள் கையில் இருக்கிறது. இல்லை என்றால் இன்னொரு 10-15 ஆண்டுகள் தான் அதிகபட்சம். சாமானியர்களே இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அரசுக்கு வேலை வாய்ப்பு திண்டாட்டம் ஏற்பட்டு வேலையே கிடைக்காத நிலை ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துவிடும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்பராக் உடையலை என்பது அரசு தடை செய்யப்பட்டிருக்கிறது. நமது மாநிலத்தினுடைய தடை செய்யப்பட்ட பொருளை நாங்கள் அதை முழுமையாக விற்பனை செய்யக்கூடாது என்று தெளிவாக இருக்கிறோம். அதே வேளையில் அரசு சட்ட விதிகளை திருத்தம் செய்து விற்பனை செய்யலாம் என்று ஒரு நிலை ஏற்படுத்தினால் மட்டும்தான் விற்பனை செய்ய முடியும். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர்கள் கூட இந்த வான்பராக் போன்ற பொருட்களுக்கு GST வரி அதிகப்படுத்தலாமா என்ற ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று இப்ப டாஸ்மாக்ல எவ்வளவு வரி போடுறோமோ அதுமே போட்டு அப்படி ஒரு நிலை ஏற்படுவதாலேயானா நாங்கள் தடுக்க முடியாது. ஆனால் அரசு தடை செய்யப்பட்ட பொருட்களை வியாபாரிகள் விற்பனை செய்யக்கூடாது, அதை தமிழகத்தில் எந்த வியாபாரியும் விற்பனை செய்யக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரவைக்கு வலியுறுத்துகிறது. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.